हाय फ्रेंड्स, நம்ம இன்னைக்கு சூப்பரான டேஸ்டான சீம்பால் வந்து கட்டி எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த சீம்பால்ன்றது ஃபர்ஸ்ட் மாடு கண்ணு போட்ட உடனே ஃபர்ஸ்ட் கறக்கிற பால் தான் சீம்பால் அம்பாங்க. இந்த சீம்பால் எடுத்து நம்ம வந்து இன்னைக்கு சூப்பரான டேஸ்டான ஸ்லைஸ் பண்ணது இது நல்லா நம்ம வேக வச்சதுக்கு அப்புறம் எடுத்தது. நம்ம இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். சீம் பால் ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு அரை கிலோ சர்க்கரை போட்டு இப்போ நல்லா கலக்கிக்கிட்டு இருக்கேன். நல்லா அந்த சர்க்கரை வந்து நல்லா அந்த பாலில் கரையணும். இப்படி சர்க்கரையோட இந்த பதத்தில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சர்க்கரை அடியில் தங்கிக்கிட்டு ஒரு மாதிரி ஆகிடும். சர்க்கரை கரையாமல் இருந்துச்சுன்னா அடியில் வந்து சீம் பால் கட்டியாகி வந்ததுக்கப்புறம் அடியில் சர்க்கரையாக இருக்கும், மேலே வந்து சர்க்கரை இல்லாமல் இனிப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், நல்லா ஈவனாக கலக்கிடணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 10 ஏலக்காய் எடுத்து நல்லா நுணுக்கிக்கணும். நுணுக்கிட்டு அதையும் வந்து போட்டுடணும். இப்போ போட்டாச்சு, இதை நல்லா கலக்கி விடணும். அப்போ தான் இந்த ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெந்து வரும்போது நல்லா கலக்கி விடணும். இப்போ நம்ம சர்க்கரை எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்லா பாருங்கள், இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஆவியாகிற அளவுக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த குண்டாவை வந்து என்ன பண்ணணும்னா, இட்லி பாத்திரத்துக்குலாம் தண்ணி இருக்குல்ல, அந்த ஆவியில் வந்து வேக வைக்க போகிறோம். தட்டு வந்து மூட, இதே இட்லி பாத்திரத்தில் வைக்கும்போது என்ன பண்ணணும்னா, தட்டு போட்டு மூடிடணும். மேலே இந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தட்டு எடுத்து மூடி வைக்கணும். இல்லை அப்படின்னா அந்த ஆவியில் ஆவியாக விழுகிற தண்ணி இதுக்குள்ளே உளுந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணுற அளவுக்கு கிடைக்காமல் போயிடும். அதனால் தட்டு போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் தான் இட்லி பாத்திரத்தில் நம்ம வைக்கணும். மறந்துடக்கூடாது, தட்டு போட்டு மூடணும். அப்புறம் இட்லிக்கு அப்புறம் மூடி வந்து ஓபன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு தென்னை குச்சியோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உள்ள விட்டு எடுக்கும்போது ஈரப்பதம் வந்து எதுவும் ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டாம வந்துருச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நல்லா நம்ம அப்படி தொட்டு பாருங்க, நல்லா கெட்டியா இருக்கும். நல்லா கொல கொலன்னு இருந்துடக்கூடாது, நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம சாப்பிடணும். இது சில பேர் வந்து கடம்பு பாலும்பாங்க, இல்லை சில பேர் வந்து சிம்பிள் கட்டிம்பாங்க. இப்போ நம்மளோட சிம்பிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். நம்மளோட சூப்பரான சீம்பால் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக இருக்குது. ஆறினதுக்கப்புறம் அப்புறம் குழந்தைங்களுக்கு பரிமாறலாம். இப்போ கட் பண்ணி எல்லாத்துக்கும் சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு